ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிக்கெட்டில் வீரர்கள் கிரிக்கெட்டுடைய விதிமுறையின்படி அவுட் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பிறகும் இது நேர்மையானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகளினால் அவங்க மீண்டும் பேட்டிங் செய்த சம்பவங்களை பார்த்தா நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெஃப் க்ரோவ். இவங்க பார்த்திங்கன்னா 1980களில் இவங்க நியூசிலாந்து அணியின் கேப்டனாக வந்து இருந்திருக்காங்க. இவங்க இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே ஒரு நாள் போட்டி நடக்கும்போது நியூசிலாந்து வீரர் பந்து வீசும்போது ஆஸ்திரேலிய வீரர் அடித்த ஒரு பந்து நான் சைக்கிளில் இருந்த மற்றொரு ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் மீது பட்டு அது நியூசிலாந்து பவுலருடைய கைக்கு போயிடுச்சு. அதை அவங்க பாலை கையில் எடுத்து ஸ்டெம்பில் அடித்து நான் சைக்கிள் பேட்ஸ்மேனாக ரன் அவுட் ஆக்கிட்டாங்க. ஆனால் அப்போது நியூசிலாந்து அணியின் கேப்டனாக இருந்த ஜெஃப் க்ரோவ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவுட்டை வந்து அவங்க நடுவர்களிடம் வித்ட்ரா பண்ணிட்டு மீண்டும் அந்த பேட்ஸ்மேனை பேட்டிங் பிடிக்கும்படி சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்து இருக்காங்க. 2011 இங்கிலாந்து மற்றும் இந்தியா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி நடைபெற்ற போது இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான மோர்கன் பேட்டிங் பண்ணாங்க. அப்போது அவங்க அடித்த ஒரு பந்து பவுண்டரியை நோக்கி போனுச்சு. அப்போது ஃபீல்டராக இருந்த பிரவீன்குமார் ஓடி போய் கீழே விழுந்து அந்த பந்தை தடுத்துட்டாங்க. பால் பவுண்டரிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயான் பெல்லும் மோர்கனும் பார்த்தீங்கன்னா கிரீஸ்குள்ளே வராமல் நின்று கொண்டு இருந்தாங்க. பிரவீன்குமார் பாலை எடுத்து த்ரோ பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்த மகேந்திர சிங் தோனி ஸ்டெம்ப் கிட்ட நின்று கொண்டு இருந்த அபினவ் முக்கும் கிட்ட தூக்கி போட அவங்க அதை ஸ்டெம்பில் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ரிப்ளேயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவுண்டரிக்கு செல்லாதது தெளிவாக தெரிஞ்சுது. இதனால் கிரீஸ்குள்ளே வராததன் காரணத்தினால இயான் பெல் அவுட்டு அப்படின்னு கொடுத்து அனுப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி இந்த ஒரு அப்பீல வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இயான் பெல்லை பேட்டிங் செய்ய அழைச்சிட்டாங்க. இதற்காக மகேந்திர சிங் தோனிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் த டெக்கேட் அப்படின்ற ஒரு விருது வந்து ஐசிசி சார்பாக வழங்கப்பட்டுச்சு. அடுத்ததாக இந்த பட்டியலில் மூணாவது இடத்துல இம்ரான் கான். இந்தியா மற்றும் பாகிஸ்தானிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு போட்டியில் வக்கார் யூனிஸ் வீசின ஒரு பந்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் பேட்ஸ்மேனான ஸ்ரீகாந்த் LBW அப்படின்னு அவுட் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் பந்து தெளிவாக பேட்டில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் முணுமுணுத்து கொண்டே வெளியே போனாங்க. அப்போது பாகிஸ்தான் அணியின் கேப்டனாக இருந்த இம்ரான் கான் பார்த்தீங்கன்னா நடுவரிடம் இந்த ஒரு அப்பீல நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஸ்ரீகாந்தை பேட்டிங் பண்ண அழைச்சாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் நாலாவது இடத்துல சச்சின் மற்றும் சேவாக். 2012 பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே ஒரு நாள் போட்டி நடைபெற்றுச்சு. அஸ்வின் பந்து வீசும்போது நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்த பேட்ஸ்மேனான ஸ்ரீலங்காவை சேர்ந்த திருமேனை பார்த்தீங்கன்னா பந்து வீசுவதற்கு முன்பே அவங்க கிரீஸை விட்டு கீழே இறங்கினாங்க. அப்போது அஸ்வின் மன்கட் முறையில் அவங்கள ரன் அவுட் பண்ணிட்டு அவுட் கேட்டு முறையிட்டாங்க. நடுவரும் அவுட் வழங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அணியின் கேப்டனாக இருந்த வீரேந்திர சேவாக் அணியின் மூத்த வீரரான சச்சின் டெண்டுல்கரிடம் ஆலோசனை கேட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்பீலை வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் திருமனைவுக்கு மீண்டும் பேட்டிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மரவன் அட்டப்பட்டு. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு நாள் போட்டியில் இலங்கை வீரரான குமார் தர்மசேனா வீசின ஒரு பந்து வீச்சில் சைமன்ஸ் பேட்டிங் பண்ணி கொண்டிருக்கும் போது அவங்களுடைய பேட்டில் பட்டு அது பேடில் பட்டுச்சு. இலங்கை வீரர்கள் LBW கேட்டு அப்பீல் பண்ண நடுவரும் அவுட் கொடுத்துட்டாங்க. ஆனால் சைமன்ஸ் இது வந்து அவுட் இல்லை அப்படின்றது போல தன்னுடைய உடல் மொழியில் அவங்க தெரிவிக்க அப்போது அணியின் கேப்டனாக இருந்த மரவன் அட்டப்பட்டை இந்த ஒரு அப்பீலில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சைமன்ஸை பேட்டிங் பண்ணுவதற்கு அழைச்சாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா மார்க் பென்சன். அதாவது இவங்க வந்து அணியோட நடுவராக இருந்தாங்க. ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் கிளென் மெக்ரத் வீசின ஒரு பந்தை எதிர்கொண்ட சச்சின் டெண்டுல்கர் அடிக்க முற்பட்டாங்க. அப்போது அது அவங்களுடைய தோள்பட்டையில் பந்து பட்டு அது ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த வீரரை கேட்ச் பண்ணாங்க. ஆனால் இதற்கு அவுட் கேட்டு ஆஸ்திரேலிய வீரர்கள் முறையிட நடுவரும் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் டிவி ரிப்ளேயில் பார்க்கும்போது இது வந்து தெளிவாக அவுட் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. உடனே மார்க் பென்சன் தன்னுடைய தவறை உணர்ந்து இதுக்கு வந்து நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டேனியல் விட்டோரி. 2015 ஜிம்பாப்வே மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே ஒரு டெஸ்ட் போட்டி நடைபெற்றுச்சு. அப்போது டேனியல் விட்டோரி பந்து வீச ஜிம்பாப்வே வீரர் சக்காபா பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்க அடித்த பந்தை டேனியல் விட்டோரி எடுப்பதற்காக ஓடினாங்க. அப்போது நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் மேலே இவங்க இடிச்சிட்டாங்க. இதை சரியாக கவனிக்காத பேட்ஸ்மேனான சக்காபா அவங்க ரன் எடுப்பதற்கு ஓடி வந்துட்டாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் ஓட முடியாதன் காரணத்தினால ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த பாலை எடுத்து விக்கெட் கீப்பரிடம் த்ரோ பண்ண அதை அவங்க பிடிச்சு சக்காபாவை ரன் அவுட் ஆக்கிட்டாங்க. ஆனால் டேனியல் விட்டோரி தான் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனை இடித்ததன் காரணத்தினால தான் அவங்க ரன் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விக்கெட்டை அவங்க வித்ட்ரா பண்ணி மீண்டும் சக்காபாவை பேட்டிங் பண்ண அழைச்சாங்க. இதற்காக ஸ்பிரிட் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசி டேனியல் விட்டோரிக்கு கொடுத்தாங்க. அடுத்த இந்த பட்டியலில் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 2009 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் வந்து இருக்குது. கெயில் மில்ஸ் வீசின பந்தை எதிர்கொண்ட பால் காலிங்ஹோன் அந்த பந்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போது விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்த பிரெண்டன் மெக்கலம் பந்தை தூக்கி போட அது வந்து ஸ்டெம்பில் அடிச்சிருச்சு. அந்த நேரத்தில்
காலிங்வுட் பார்த்தீங்கன்னா கிரீஸ்குள்ள நிற்காம அவங்க வெளியில் நடந்து வந்துட்டாங்க. இதை பார்த்து அவுட் கேட்டு நடுவரும் அவுட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்போது அணியின் கேப்டனாக இருந்த டேனியல் விட்டோரி இந்த ஒரு அவுட்டை அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதனால் மீண்டும் பால் காலிங்வுட் பேட்டிங் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அடுத்த இந்த பட்டியலில் 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹென்சி குரோனி வந்து இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டனாக இருந்தாங்க. 1996 ஆண்டு இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளை வந்து விளையாண்டாங்க. அப்போது கங்குலி பேட்டிங் பண்ணி கொண்டிருக்க தென்னாப்பிரிக்க வீரர் வீசின ஒரு பந்தை எதிர்கொண்ட அவர் ஒரு குயிக் சிங்கிள் ஓடுவதற்கு முற்பட்டாங்க. அந்த நேரத்தில் பவுலர் மீது இடித்து கங்குலி கீழே விழுந்துட்டாங்க. அப்போது பந்தை எடுத்து த்ரோ பண்ண சௌரவ் கங்குலி அவுட் ஆக்கப்பட்டாங்க. ஆனாலும் இந்த ஒரு ரன் அவுட் பவுலர் மீது அவங்க மோதினதன் காரணத்தினால நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்சி குரோனி இந்த ஒரு அப்பீலை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. மீண்டும் சௌரவ் கங்குலிக்கு பேட்டிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அடுத்த இந்த பட்டியலில் 10வது இடத்துல பில்லி போர்டன் வந்திருக்காங்க. கள நடுவரான இவங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தாங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியின் வீரரான சுரேஷ் ரெய்னா பந்து வீச ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மேனான மைக் ஹசி அதை எதிர்கொண்டாங்க. தோனி அவங்கள ஸ்டம்பிங் பண்ணிவிட்டு அப்பீல் பண்ண மூன்றாம் கால நடுவர் அதை ரீப்ளேயில் பார்க்கும்போது இது வந்து தெளிவாக அவுட் இல்லை அப்படிங்கிறது தெரியா வந்துச்சு. ஆனால் தவறுதலாக மூன்றாம் கால நடுவர் பார்த்திங்கன்னா அவுட் அப்படின்ற பட்டனை அமைக்கிட்டாங்க. இதனால் மெகா ஸ்க்ரீனில் அவுட் அப்படின்னு வந்துருச்சு. இதனால் மைக்கசி நான் நடைய கட்டும்போது மீண்டும் பில்லி போர்டன் பார்த்திங்கன்னா இது வந்து நாட் அவுட், தவறுதலாக மூன்றாம் கால நடுவர் பட்டனை மாற்றி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மைக் ஹசியை பேட்டிங் பண்ணுவதற்கு அனுமதி அளித்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.